உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் மேட்டர் வச்சிருக்கேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த அப்பா மூச்சு நின்று போச்சுப்பா. இப்பதான் உங்களுக்கு என் மேல அக்கறை வந்ததா? ஊருக்கு போறட்டு வரும்போது எங்கயா கூட்டு போய் எங்களை விட்டுட்டு வர பார்த்தல? யாருக்கும் தெரியாம இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஏர்போர்ட்ல எப்படி பேக் செக் பண்ணாம விட்டாங்க? அதான் விட்டாங்கல்ல, செக் பண்ணி எங்களை அப்படியே ஊருக்கு திருப்பி அனுப்புற மாதிரியே. சரி, ரொம்ப களைப்பா இருக்குது, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்து வைங்க. சைனா டீ ஒன்னு சொல்லுப்பா. ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால பாத்ரூம்ல தூங்கினாலும் தூங்கிட்டு வை. என்ன எழுப்பிடாதீங்க. எப்ப ஏந்து வரணும் அப்ப துணுக்குறேன். என்னோட ட்ரெஸ் எல்லாம் எங்க? அது இருந்ததுன்னா நானே எப்படி உட்கார்ந்துருக்க முடியும்? எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டாயே. எங்கெங்க இருந்தோ தண்ணி வருதியா? ஒரே வாந்தி வர மாதிரி இருக்குது. வெளியில போய் விரல விட்டு பாத்து எடுத்துட்டு வந்து. நீ எங்க வர? நீ எங்க போறியா? அங்கதான் ஒன்னும் தேவையில்ல. அப்பனா நீ உள்ள உதவுக்காரு. எனக்கு இந்த ஊர்ல ஒரு பீடா கடைக்காரன் ஃப்ரெண்டா இருக்கான், அவனை பாத்துட்டு உடனே வந்துடுவேன். நீ உள்ளே இவருங்கிறானே ஒழுங்கா அவன் கூடவே இருப்பா. இருப்பா, எனக்கு இந்த ஊர்ல ஒரு சோடா கடைக்காரன் தெரியும், அவனை பாக்காரு. எப்படி எல்லாம் பிட்ட போட்டு போய்கிட்டே இருக்கிறானுங்க. ஒண்ணு இல்லாத இடத்துல என்னத்தரா பார்த்து குலைச்சுக்கிட்டு இருக்குது. இது என்னத்த பார்த்து குலைக்கிற? இது என்னடா ப்ரோக்ராம்? கோழி கொண்டு டேபிள்ல போட்டு அடிச்சுங்கிறாங்க. ஏதாவது புதுப்பட சீடியா வாங்கிட்டு வந்தா ஜாலியா டெக்ல போட்டு பாத்துனே இருக்கலாம். நீ எதை போட்டாலும் பாத்துனே இருப்பிய. நம்மளுக்கு போர் அடிப்பா. ஒரு முக்கிய செய்தி. இன்று அரச குடும்பத்தை சேர்ந்த இரண்டு நாய்கள் தங்களது சிகிச்சையை முடித்துக் கொண்டு மருத்துவமனையில் வெளியேறியது. இது அரச குடும்பத்திற்கு மிகவும் சந்தோஷமான செய்தி. போறதா இந்த மாதிரி ராஜ குடும்பத்துல போய் பிறக்கணும். ஏன் தலையெடுத்து இவங்கிட்ட போய் பாடிக்கிட்டு குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். யாரோ வராங்க, அவங்களுக்கு நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையா போயிடும். அது மட்டும் இல்லாம அவங்கள வச்சுதான் நம்ம தப்பிச்சாகணும். ஏதாவது சொதப்பன வைக்க கழுத்தை நினைச்சு விடுவேன். புண்ணியவதி, அடைச்சு வச்சிருந்த எங்களை தொடர்ந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒடி, நம்ம ரெண்டு பேரும் ஓடி ஓடி பார்த்தா கூட இந்த ஊரை சுத்தி பார்க்க முடியாது போல இருக்க. எவ்வளோ பெரிய இருக்குமா? சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் கம் கம் கம். ஐதோடா இவர் மட்டும் குச்சி வச்சிருக்கு பாரு, நான் நிக்க மாட்டோமா? சீக்கிரம் அடியா, அந்த பில்டிங் அப்படியே சாய்க்கிற மாதிரி போட்டோ அடியோ. நம்ம ஊரு பிஜேபி நிப்பாங்கல்ல, அதே மாதிரி நிக்கிறாரு பாரு. இவருக்கு இப்ப நான் சிரிப்பு பாரு. ஏன்பா மண்டையில கவுத்திருக்கிற கூட அது கருவாட்டு கொடுத்தானே. ஒன்னால குடிச்சு சூவ பாக்க முடியுமா? கால போட்டுக்கிற சூசனா? நீங்க வேற ஏதாவது தப்பாத்துக்கு போறீங்க. செய்யற வேலைக்கு தான் உனக்கு காசு குடுக்கறாங்கல்ல, கொஞ்சம் சிரிச்சா நான் குறைச்சா போடுவேன். நாங்க எல்லாம் கலகலகலகலன்னு சிரிப்போம். யூ சீமா பம் சிக் பம் சிக் பம் சிக் பம். ஒத்துக்கிறேன், என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். ராணி மகா ராணி ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி. ஆஹா, இந்த நாய்களை தான் டிவியில கட்டுறாங்களோ. ஆஹா, சோக்கு பிகிரு. பொய்யாரமா போறது, ஓரமா நிக்கிறவனை எங்கேயாவது பாக்குமா? ஏ ஓடி ஓடி, எங்க ஓடிச்சா? ஐயோ, நான் அவ்வளவு கலாச்சாரம் அசராத மனுஷனை காலு தூக்கி அசைய வச்சிருக்கியே. ஓடு 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 ஓடி ஓடு, பின்னாடியே வர, அடிச்சு கொண்டு போலாம். ஐயோ, இந்த நாத்தத்தை என்னால தாங்க முடியலையே. ஹலோ, யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஓடி, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, சரியான ரூட்ல தான் வரோமா? எனக்கு என்னமோ ரூட்டு மாறி வந்துட்டோம் மாறி போயிட்டோம். இளவரசே, உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? யாராவது வந்தானுங்களா பங்கு கேப்பானுங்க, நான் குடுக்க மாட்டேன்.